எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சனில் இந்த ரோட் சைட் சுண்டல் எப்படி நம்ம வீட்டில் அழகாக பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த சுண்டல் பண்ணுறதுக்கு முதல்ல நான் வந்து கேஸ் பற்ற வச்சு ஒரு பான் வச்சுருக்கேன். நான் அதில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த புடிய நறுக்கின வெங்காயம், நான் வந்து ஒரு அழகாக சுண்டல் எடுத்துருக்கேன். அதுக்கான மசாலா தான் நான் போட போறேன். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமா உப்பு போடுவோம். ரொம்ப ஈஸியா அதே டேஸ்ட்ல நம்ம வீட்டில் பண்ணலாங்க. இது இதில் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய், ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வதங்கட்டணும். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு ரெண்டு தக்காளி, நல்லா வதங்கணும். பாருங்க, இந்த தக்காளி வெங்காயம் இந்த மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் எவ்வளோ எண்ணெய் ஊற்றுனே அப்படின்னு சொல்லவே இல்லையே. ஆமாம், நான் மறந்துட்டேன். ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இந்த வெங்காயம் தக்காளியில் வதக்கிட்டு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் விட்டு வதக்கிட்டு இருக்கேன். அப்புறம் சாதாரணமாக அந்த பச்சை மிளகாய் வந்து எல்லாரும் கீறி போடுவாங்க, எல்லாம் கட் பண்ணி போடுவாங்க. இதை அப்படி முழுசு முழுசாக போட்டீங்க. இது நான் எப்படியும் அரைக்க தான் போடுறேன் மிக்சியில். ஓ, அதனால அதனால தான் அப்படி போட்டுருக்கேன். பாருங்க, இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன், ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன், மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன், இது அரை ஸ்பூன், அரை ஸ்பூன் தான், டீஸ்பூன் இல்லை, ஸ்பூன் காரத்துக்கு அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி இது நல்லா ஆற வச்சு இதை நைஸாக அரைச்சிட்டு வந்து கலக்கணும். ஆற வச்சு அப்புறம் அரைக்கணும். ஆமாம், நல்லா ஆறினப்புறம் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்து கலக்கணும். சரி, இப்போ பாருங்க, நான் அது மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். நான் அது ஆற வச்சு அடுத்தது ஒரு அழகு சுண்டல், சுண்டல் வந்து நைட்டே ஊற போட்டேன். ஓ, மினிமம் 8 hours ஊறணும். ஓ, இப்போ குக்கரில் போட்டு ஒரு அழகு ஒரு டம்ளருக்கு எதில் எடுக்கிறீங்களோ அதுக்கு 2 tumbler தண்ணி, சரிங்க, லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சமாக இதுக்கான உப்பு மட்டும் போட்டு கொஞ்சோண்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு 3 whistles, அதுக்கு மேலேயும் கூடாது குறையும் கூடாது, இந்த மாதிரி வெந்துடும். சரிங்க சரிங்க, வெந்து கொஞ்சம் பாருங்க, நல்லா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த தண்ணி வந்து அப்படியே இருக்கணும், தண்ணி வந்து நம்ம ஃபில்டர் பண்ணக்கூடாது. சரி, அப்படியே வச்சுருங்க. சரி, அடுத்தது வந்து பேன் வச்சுருக்கேன். மறுபடியும் இதில் வந்து கொஞ்சம் எண்ணெயை விடுவோம். இதே மாதிரி ஒரு 2 tablespoons விட்டுருக்கேன். சரிங்க, ஓகேங்களா. இதில் ஸ்லோ பண்ணிட்டேன், கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு இல்லையா. இந்த மாதிரி ஹீட் ஆகி போக வருதுன்னா உடனே ஸ்லோ பண்ணிடணும். புடி வெங்காயம், இது எவ்வளோ இருக்கும்? ஒரு அரை வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம். ஒரு கிலோ இது பட்டாணி, அதுக்காக தான் செய்கிறாங்க. சரி, வெள்ளை பட்டாணியும் யூஸ் பண்ணலாம். இது நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கேன். சரி, இந்த கடையிலெல்லாம் வந்து வெள்ளை பட்டாணி இருக்கு, பார்த்துக்கோங்களா, வெள்ளையா பார்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு, கொஞ்சமாக கருவேப்பிலை ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்து இந்த அரைச்சி விழுது இருக்கு பாருங்க, ஆமாம், இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் அதை போட்டுருக்கேன்.
அந்த மிக்சி கழுவுன தண்ணி இருக்கும் அந்த நேரம் தண்ணி வேணும் நமக்கு பட் தண்ணியும் கேடும் இது வந்து ஒரு கிரேவி மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஆமாம் கிரேவி மாதிரி தான் இருக்கு அதுக்காக தான் இது இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் இந்த காரெல்லாம் இருக்கு பாருங்க காரெல்லாம் வந்து நம்ம தேவைக்கு போட்டுக்கலாம் குழந்தைங்கெல்லாம் நிறைய இருக்கிற வீட்டில் காரம் ரொம்ப வேண்டாம்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம் உப்பு இருக்காங்க கண்டிப்பாக உப்பு தேவை உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு சரி நம்ம இந்த மஸ்ட் இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு கொடுக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி விடுவோம் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கு இந்த மசாலா இதுலேயும் இருக்குது தண்ணி இந்த பட்டாணியிலையும் தண்ணி இருக்கு அந்த சுண்டலோட தண்ணி இருக்கு இல்லையா தண்ணி ஊற்றி ஒரு கொதி வரட்டும் நல்லா ஒரு ரெண்டு கொதி வரட்டும் இந்த மசாலா போட்டு ரெண்டு மூணு கொதி வந்துருச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஏற்கனவே வதக்கி இருக்கோம் இல்லையா அதனால அந்த பச்சை வாசனை எல்லாம் இருக்காது இப்போ நம்ம இதில் வந்து பட்டாணி போடுவோம் பட்டாணி கால் கிலோ பட்டாணி அந்த தண்ணியோட ஊற்றிடுங்க தண்ணி சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் நிறைய ஆயிடுச்சுன்னு வச்சுங்க தண்ணி தனியாக ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு பட்டாணி தனியாக வச்சுருங்க தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ நான் அந்த பச்சை தண்ணி ஊற்றினேன் இல்லையா அதுக்கு பதிலாக அந்த தண்ணி ஊற்றிக்கலாம் சரி அதனால தான் சொன்னேன் ஒரு ஒரு அளவுக்கு ரெண்டு அளவு தண்ணி விட்டு வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சரி இப்போ நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணலாம் காரம் டேஸ்ட் பண்ணலாம் நல்லா இது கொஞ்சம் சுண்டணும் உப்பு பாருங்கள் சூப்பர் கரெக்டாக இருக்கு உப்பு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இது இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும் பாருங்க சுண்டல் ரெடி ஆயிடுச்சு ரோட் சைடு சுண்டல் வீட்டிலே பண்ணிட்டு பாருங்க இப்போ நம்ம அதை எப்படி சர்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப கரெக்டு தண்ணி கரெக்டாக இருக்கா நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு இப்போ நம்ம இதில் இது வந்து சர்வ் பண்ணலாம் கொத்தமல்லி தழை அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட் அது என்னது சரியான பார்த்து சூடாக இருக்கு சின்ன கையில் எடுத்துட்டுங்களா எடுத்து வாங்க சமசீல் அப்போ கொஞ்சம் பாருங்க நம்ம இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி வந்திருக்கு செம்மையா இருக்கு செம்ம டேஸ்ட் காரம் உப்பு உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு அந்த வெங்காயம் இந்த கிரேவி வந்து நமக்கு தேந்த மாதிரி நம்ம லூஸ் பண்ணிக்கலாம் ஆமா கடையில கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிரேவியா பண்ணுவாங்க ஆமா அது நம்ம கொஞ்சம் தண்ணி வேணா விட்டுக்கலாம் நம்ம கரெக்ட் ரொம்ப அந்த வடக்கியும் அதுக்கும் ரொம்ப செம்ம டேஸ்டா இருக்கு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் இல்லையா செம்மையான ஈவினிங் ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைகளுக்கு நம்ம வீட்லயே பண்ணி கொடுக்கலாம் பண்ணி கொடுத்து இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்